ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜே கனாலஜி வேர்ல்ட். நம் இன்றைய வீடியோவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து கலவைகள் பிரித்தல் அப்படின்ற டாப்பிக்கில் ஒவ்வொரு பொருளும் எந்த முறையை கொண்டு பிரிக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த கலவைகளாக இருக்கும்போது அடர்த்தியை பொறுத்து வந்து பல்வேறு முறைகளை யூஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட முறையை கொடுத்து அந்த முறையில் பிரித்தெடுக்கப்படும் பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை கொடுத்துட்டு அந்த பொருள் வந்து எந்த முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை வந்து பொருத்தகள் கூட கேட்கலாம். ஆல்ரெடி வந்து பல டைம் இதில் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா சயின்ஸில். ஸோ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைய விளக்கு முறை. இந்த மைய விளக்கு முறை வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி என்னென்ன பொருள் பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பால் பொருள்கள், அப்புறம் ரத்தம், தடய அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரன்சிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகள் அதனுடைய சிறுநீர் பகுதிகள், ஓகேவா, சிறுநீர் பகுதியில் வந்து பிரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, பொதுவாக நம்ம அந்த பார்ப்போம் இல்லையா, அந்த மையத்தில் வந்து அந்த பொருளுடைய இந்த தயிர் கடை முதல்ல பார்ப்போம் இல்லையா, மையத்தில் அந்த சென்டரில் வந்து ஒரு தயிர் மத்து வச்சுக்கிட்டு கடைவாங்க. அது வந்து மைய விளக்கு முறைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பால் பொருள்கள், ரத்தம், தடய அறிவியலில் சிறுநீர் பகுதியில் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க மைய விளக்கு முறை. அதற்கடுத்து ஆவியாக்கல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீர் உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரங்களை பார்த்தீங்கன்னா அந்த கடல் நீர்லேருந்து வந்து உப்பு தயாரிப்பாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் நீர் வந்து பாத்தி கட்டி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக் என்னாங்கன்னா அந்த உப்பு நீர் வந்து ஆவியாக மேலே போயிடும், அப்போ உப்பு மட்டும் தேங்கி இருக்கும். அதான் அந்த கடல் நீர் உப்பு வந்து ஆவியாக்கல் முறையில் பிரித்தெடுக்கிறாங்க. இந்த ஆவியாக்கல் முறையும் கிட்டத்தட்ட எளிய காய்ச்சல் வெடித்தல் முறையும் ஒன்றே ஒன்று தான். இது வந்து அப்படியே காய வச்சு கடல் நீர் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா, அது வந்து கடல் நீர் தான். ஓகேவா, எளிய காய்ச்சல் வெடித்தல் முறையில் வந்து கடல் நீர் வந்து பிரிக்கப்படுகிறது. ஓகேவா, அதற்கடுத்து பின்ன காய்ச்சி வெடித்தல் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பொருள் பிரிக்கிறாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள், காற்றில் உள்ள வாயுக்கள், மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால்லாம் பார்த்தீங்கன்னா பின்ன காய்ச்சி வெடித்தல பிரித்தெடுக்கப்படுகிறது. ஓகேவா, பெட்ரோலிய பொருட்கள், காற்றில் உள்ள வாயுக்கள், மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை எது பார்த்தீங்கன்னா பின்ன காய்ச்சல் வெடித்த முறை. இது வந்து நிறைய பெட்ரோலிய பொருள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தார், டீசல் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முறையில் தான் பிரித்தெடுக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா பிரிப்புணல். பிரிப்புணல் யூஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சாதாரண கலவை இருக்கு இல்லையா, அதாவது ஒன் பிரிவு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒன்றுடன் ஒன்று கலவாத கலவைகள் இருக்கும். ஒன்றோடு வந்து கலக்காத கலவைகள் பார்த்தீங்கன்னா நீர் எண்ணெய் வந்து ஒன்றோடு ஒன்று கலக்காது. நீர் மண்ணெண்ணெய், நீர் மற்றும் எண்ணெய் வந்து இதன் மூலமாக பிரிச்சிருக்க முடியும். அப்புறம் நீர் மற்றும் மண்ணெண்ணையும் இதன் மூலமாக பிரிச்சிருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, கலக்காது. ஓகேவா, அதற்கடுத்து பதங்க மாதல். பதங்க மாதல் நமக்கு வந்து சின்ன வயசு படிச்சு கற்பூரம் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா, கற்பூரம் வந்து பதங்க மாதல் மாதிரி தான் ஆவியாகும். பார்த்தீங்கன்னா அதை டேரெக்டாக நமக்கு திடநிலையிலேருந்து திரவ நிலைக்கு ஆகாமல் டேரெக்டாக வாயு நிலைக்கு போயிடும்ன்றது தான் பதங்க மாதிரி சொல்லுவோம். நமக்கு வந்து கற்பூரம் தெரியும். வேற என்ன பொருள் வந்து பிரித்தெடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த முறையில் அயோடின், அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மோனியம் குளோரைடு. இப்போ ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் வந்து நம்ம கையில் வச்சா என்னாகும், அயோன்னு கற்றுவோம், என்ன சொல்லுதாங்க அப்படியே வச்சுங்க. பதங்க மாதிரி வந்து கற்பூரம் நம்ம தெரிஞ்சால் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஐயோ அம்மான்னு கற்றுவோம் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஓகேவா, கற்பூரத்தை வந்து கையில் வச்சா என்னாகும், ஐயோ அம்மான்னு கற்றுவோம். பதங்க மாதல கற்பூரம் நல்லா தெரிஞ்சுன்னா அதை வச்சு வண்டியை வந்து கற்பூரம் சுடு, ஸோ ஐயோ அம்மான்னு கத்துவோம் அப்படின்னு பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து வண்ண பிரிகை முறை வந்து பார்த்தீங்கன்னா எங்க யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மருத்துவ துறையிலையும் தடய அறிவியல் துறையிலையும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் தடய அறிவியல் துறையில் எஸ்பெஷலி இதை அந்த சிறுநீர் கழிப்பாங்க, சிறுநீர் வந்து கழிவுகளை வந்து அந்த சிறுநீர் வந்து பகுதிகளை வந்து பிரித்து என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா சிறுநீர் மட்டும் வந்து தனியாக சிறுநீர் பொருளை பிரித்து எடுக்கிறதுக்கு நார்மலாக வந்து மைய விளக்கு முறை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக வந்து வண்ணப்பிரிகை முறை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க, மருத்துவத்துறை, தடய அறிவியல் துறையில் வந்து மற்ற இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து இந்த கலவைகளை பிரித்தெடுத்தல் வந்து ஒவ்வொரு மெத்தடில் யூஸ் பண்ணி எப்படி வந்து வெவ்வேறு கலவைகளை பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்று பல வீடியோஸை பெற மறக்காமல் ஐஜேக்க நாலேஜ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.